வணக்கம் நண்பர்களே, மெக்கான் லிமிட்டெடு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல், மத்திய அரசாங்க கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் ஒரு நிறுவனமாகும். இதில் இன்ஜினியரிங் அண்டு நான் இன்ஜினியரிங் டிசிப்ளினுக்கு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கிற போஸ்ட்டுக்கு ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க. நம்மளோட சேனலில் முதன் முதல்ல வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு செல்லுக்கே வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடும், அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்கும். அப்படி உங்களுக்கு யூஸ் இல்லை அப்படின்னா, உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்டு உங்களோட ரிலேட்டிவ் யாராவது படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விட்ருங்க. அவங்க இதன் மூலிமா பயனடைவாங்க. வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் இன்ஜினியரிங் அண்டு நான் இன்ஜினியரிங் டிசிப்ளினுக்கு மெக்கான் நிறுவனம் தேர்வு செய்ய போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கல் அண்டு கார்ப்பரேட் சர்வீஸ் ரெண்டு விதமாக சொல்லியிருக்காங்க மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கில். இதில் 20,600 ரூபாய் விதத்துலேருந்து ரெகுலர் ஸ்கேல் பே சொல்லியிருக்காங்க. 3% இயர்லி இன்க்ரிமெண்ட், 46,500 வரைக்கும் தருவாங்க. ப்ளஸ் அதுக்குரிய டிஏ ஹச்ஆர்ஏ அந்த டீட்டெயில் ஃபுல்லாக அதுவும் சேர்ந்து தான் அந்த சேலரியில் வரும். அப்புறம் போஸ்ட், இதில் என்ன போஸ்ட்டு, நம்பர் ஆஃப் போஸ்ட்டு, ஏஜ் லிமிட்டெட், குவாலிஃபிகேஷன் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இதில் மேனேஜ்மெண்ட் ட்ரைனி டெக்னிக்கலில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு கவர் ஆகுனா, சிவிலில் ஒரு 5 போஸ்ட், ஆர்சி ஸ்ட்ரக்சரில் 1 போஸ்ட், மெக்கானிக்கலில் 8 போஸ்ட், எலக்ட்ரிக்கலில் ஒரு 4 போஸ்ட், இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் 1 போஸ்ட், மெட்டலர்ஜியில் 2 போஸ்ட், மைனிங்கில் 3 போஸ்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸில் 3 போஸ்ட், குவாலிஃபிகேஷன் டிகிரி இன் ரிலவெண்ட் பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லியிருக்க. இன்ஜினியரிங்லாம் அந்த ரிலவெண்ட்டான பிரான்ச் குரிய குவாலிஃபிகேஷன் தான். ஒரு போஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு தேவை ஒரு வேலையில் தான் நம்ம வேலை செய்ய போகிறோம். அதனால் ஒரு போஸ்ட்டாக இருந்தாலும் விடாதீங்க, அப்ளை பண்ணுங்கள். தேர்வு செஞ்சு நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா நமக்கு தான் லாபம். அடுத்து ஹச்ஆரில் ஒரு 2 போஸ்ட், மார்க்கெட்டிங்கில் ஒரு 2 போஸ்ட், கார்ப்பரேட் கம்யூனிகேஷன் 1 போஸ்ட். அதோட குவாலிஃபிகேஷன் ஃபுல்லாகவே சைடில் சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷனில், பார்த்துக்கோங்க. ஈக்குவலண்ட் இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன் ஃபார் தி போஸ்ட் அதுவும் சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கலுக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லை டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் டெக்னாலஜிக்கும் அப்ளை பண்ணலாம், மெட்டலர்ஜிக்கும் அவங்களும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்குங்க, நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்குங்க. இன்ஜினியரிங்கில் ரெகுலராக முடித்தவங்களுக்கு மட்டும்தான், பார்ட் டைம் படித்தவங்களுக்கு கிடையாது. இது எலிஜிபிலிட்டி ஆஃப் கிரிட்டேரியா, அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 28 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. மினிமம் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் ஜென்ரலில் 65% வாங்கிருக்கணும், ஓபிசி 65%, எஸ்சி எஸ்டியில் 55% போதும். கட் ஆஃப் டேட் 31/5/2019 ஃபார் ஏஜ் அண்டு குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்ட் அது வந்து கம்பெனி தீர்மானிக்குங்கிறது சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டிக்கு ஃப்ரீ, நோட்டிஃபிகேஷனுக்கு டீட்டெயில் பார்த்துக்குங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 1000 ரூபீஸ் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலயமா பேங்க் ஆஃப் பரோடா ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, அது மூலயமா சென்ட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஹவு டு அப்ளை, வெப்சைட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ணியிருக்குங்க. ஓ, என் கேண்டிடேட் கேன் அப்ளை ஃபார் 1 போஸ்ட் ஓன்லி, 1 போஸ்ட்டுக்கு தான் ஒருத்தர் அப்ளை பண்ண முடியும், 2 போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ண மாற்றிலாம் அப்ளை பண்ணிடாதீங்க. ஓப்பனிங் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு 1/12/2018 11 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா 2/1/2019 6 மணியோட க்ளோஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, இயர்லி அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா சர்வர் ப்ராப்ளத்தாலேயோ உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ண முடியாமல் போகலாம், அதனால் இயர்லி அப்ளை பண்ணுங்கள். செலெக்ஷன் மோடு டீட்டெயிலெலாம் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் மோடு வந்து ரிட்டன் எக்ஸாமில் 80% ரேஷியோவும் பர்சனல் இன்டர்வியூ 20 ரேஷியோ சொல்லியிருக்காங்க. மெரிட்டில் தான் தேர்வு செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, அப்ளை பண்ணுங்கள், ரிட்டன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நீங்கள் இந்த வேலையில் தேர்வு செய்யணும், இன்ஜினியரிங் அண்டு நான் இன்ஜினியரிங் கேண்டிடேட்டில் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள்.
இந்த தேர்வில் உள்ள வரத்துக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். உங்களுக்கு இது பயன்படலை அப்படின்னா இந்த வீடியோவை இன்ஜினியரிங் முடித்த ஸ்டூடெண்ட்டுக்கு இல்லை இதுக்கு தகுதியானவர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் உங்கள்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வீடியோ இருக்கும் பாருங்கள், அந்த ரெண்டு வீடியோவும் பாருங்கள். டிஎன்இபியில் ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறது சம்மந்தமான வீடியோ போட்டிருப்பேன், ஜேஏ போஸ்ட்டுக்கும் ப்ளஸ் ஐடிஐ படித்தவங்களுக்கு ஃபீல்டு அசிஸ்டன்ட் ட்ரைனிங்கான போஸ்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதனால் அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ.